I was amazed to see an angel of God. This angel of God said, Daddy, I was shocked. மகன் இறந்து போனா பரலோகத்தில் போய் தூதர்கள் கற்றுக் கொடுத்தனர். அங்கே பள்ளிக்கூடம் கல்லூரிகள் எல்லாம் கட்டி வைத்திருக்கிறார்கள் போலும். தினகருடைய மகன் தேவதூதனாக இன்னைக்கு மாறிவிட்டான். பால்தினகருடைய அண்ணன் இன்றைக்கு தேவதூதனாக காட்சி அளிக்கிறது. பால்தினகருடைய மூடநம்பிக்கைக்கு முன்னோடி அவருடைய தந்தையா. அவர் ஒரு சினிமா இயக்குநராக இருந்திருந்தால் அநேக கற்பனை கதைகளை சொல்லி நான் ஒருவேளை அநேகம் சம்பாதித்திருப்பார். நல்ல திரைப்படங்கள் ஓடி இருக்கும். அந்த அளவுக்கு கதை சொல்வதிலே வல்லவர். அநேக கதைகளை சொல்லி இருக்கிறார். அதுல விசேஷமா இந்த கதையை I was amazed to see an angel of God. This angel of God said, Daddy, I was shocked. What is this? First time an angel of God calling me as Daddy. I looked at him. He said, Dad, you know me. Again I was perplexed. Then he said, I am your first son who died in April 1961. On the 1st April 1961, my first son was born and he died. 1st April 61, and this was happening almost 20 years later. And he said, Dad, you know me. I looked at his face. Then I recognized, this is my son, whom I lost 20 years ago. And he said that I died and the holy angels educated me in heaven. And God said, you be my angel. பாருங்கள், தினகருடைய மகன் தேவதூதனாக இன்னைக்கு மாறிவிட்டார். பால் தினகருடைய அண்ணன் இன்றைக்கு தேவதூதனாக காட்சி அளிக்கிறார். இவ்வளோ ஒரு மடத்தனமான காரியம். தேவதூதர்கள் என்பவர்கள் ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்கள். இங்கே பிறந்த மனிதர்கள் இறந்து போனால் அவர்கள் தேவதூதர்களாக மாற்றப்படுவார்கள் என்பது மடத்தனம், அறிவீனம், வேதத்திற்கு எதிரான காரியம். இறந்து போன மனிதன் தேவதூதனாக மாற்ற முடியாது, மாற்றப்பட மாட்டான். இறந்து போன மனிதன் தான். ஆண்டவர் மனிதனை மனிதனாகத்தான் படைத்தார். இறந்து போன குழந்தைகளும் மனிதர்கள் தான். ஆண்டவர் நம்மை மனித சிறு குழந்தைகளை போல மாற சொன்னார். அந்த சிறு குழந்தைகள் மறித்தால் உடனடியாக தேவதூதர்களாக மாறுவார்கள் என்று வேதத்திலே எந்தவித காரியமும் இல்லை. காரணம், தேவதூதர்கள் என்பவர்கள் ஏற்கனவே படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் மனிதர்களைப் போல அல்ல. மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் வேறுபாடு உண்டு. ஒரு இடத்துல சொல்லும் போது வசனம் சொல்லுகிறது, மனுஷனை தேவதூதர்களும் சற்று சிறியவனாக படைத்தார் என்று சொல்லி. அந்த படைப்பிலே கூட தேவதூதனுக்கும் மனிதனுக்கும் வேறுபாடு உண்டு. அப்போ மனிதன் மறித்தால் தேவதூதனாக மாறுவார் என்பது அபத்தத்தின் உச்சம். கேட்கிறவர்கள் எல்லாரும் முட்டாளாகி கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, எப்படி நீ துணிகரமான ஒரு போய் இவருடைய மகன் இறந்து போனான்னா பரலோகத்தில் போய் தூதர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அங்கே பள்ளிக்கூடம் கல்லூரிகள் எல்லாம் கட்டி வைத்திருக்கிறார்கள் போலும். அங்கே அவர்கள் படிப்பித்து அவனை தேவதூதனாக மாற்றிவிட்டாரா? அன்புக்குரியவர்களே, அந்த தேவதூதன் மறுபடியும் இவரிடத்துல வந்து அப்பா என்று சொல்லி கூப்பிட்டாரா? தேவதூதன் வந்து டிஜிஎஸ்ஐ அப்பா என்று கூப்பிட்டார். எந்த வேத புத்தக அதிகாரத்தில் எந்த வசனத்தின் அடிப்படையில் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? இல்லை, கேட்டார் சொல்வார்கள், எங்களுக்கு புதிய வெளிப்பாடு ஆவியானவர் கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, இப்படி பொய் பேசுகிறவர்கள், வேத முரண்களை பேசுகிறவர்கள் எடுத்தாளக்கூடிய ஒரு பகுதி ஆவியானவர்கள் எங்களோடு பேசுகிறார். ஆவியானவர் வேதத்தில் இல்லாதையும் பேசுவார். எங்களை நம்பித்தானாக வேண்டும். காரணம், நாங்கள் இரவு பகலும் அவரோடு கூட இருக்கிறோம். எங்களை எதிர்த்து கேள்வி கேட்டால் உங்களுக்கு சாபம் வரும். கர்த்தருடைய தேவதூதனை, கர்த்தருடைய மனிதனை குற்றப்படுத்துவதற்கு நீ யார்? எப்படி கேள்வி கேட்பார்கள். மனிதனை முட்டாளாக்குகின்ற முயற்சி இது. அன்புக்குரியவர்களே, ஜாக்கிரதையாக இருங்கள். கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் சொன்னது இதை குறித்து தான். இப்படிப்பட்ட கட்டுக்கதைகளை சொல்லித்தான் மக்களை இவர்கள் அடிமைப்படுத்தினார்கள். நீங்கள் ஒருவேளை சொல்வீர்கள் அல்லவா, இவர்கள் கூட்டத்தில் அநேக ஜனங்கள் வருகிறார்கள், நீங்கள் எத்தனை பேரை ரட்சித்தீர்கள் என்று சொல்லி கேள்வி கேட்பார்கள். அன்புக்குரியவர்களே, நான் ஒருவரையும் ரட்சிக்க முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது. இவர்கள் கூட்டத்துக்கு எப்படி ஆள் வந்தார்கள்? இப்படி கதையை சொல்லி வஞ்சகப்படுத்தி மக்களை ஆள் சேர்க்கிறார்கள். இவராகட்டும், இவரை பின்பற்றுகிற இவருடைய மகனாகட்டும், இவரை பின்பற்றுகிற நாலுமாவடிக்காரராகட்டும், அவர்களை போன்ற அநேகர்கள் புற்றிசல்கள் போல அங்கங்கு கிளைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறவர்களாகட்டும், உண்மையை சொல்லி ஆள் சேர்க்கவில்லை. கட்டுக்கதைகளை சொல்லி தங்களுடைய நடிப்பை வெளிப்படுத்தி
மக்களிடத்திலே நய வசனிப்பான காரியங்களை பேசிதான் தங்களுக்கு ஆள் சேர்த்திருக்கிறார்கள். அடுத்ததாக இன்னொரு மனிதன் சொல்லுகிறது, கடைசி காலத்துல வந்து பரிசுத்தவான்கள் வந்து பூமிக்கு இறங்கி வந்து அவர்கள் மனிதர்களோடு சேர்ந்து ஊழியம் செய்ய போறாங்க. நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இந்த சுந்தர் சிங் ஐயாவை தான் நான் தரிசனத்துல பார்ப்பேன். இப்ப எப்படி நம்மள உட்காந்து பேசுறோம், அதே மாதிரி அவங்க வந்து எங்கிட்ட உட்காந்துகிட்டு தீபத்துடைய ஊழியத்தை குறித்து எங்கிட்ட பேசுவார். மறித்த மனிதன் மறுபடியும் பூமிக்கு வர மாட்டான். மறுவான் எப்போ தெரியுமா? அந்த இயேசு கிறிஸ்து இரண்டாவது முறை வரும்போது.